गुड मॉर्निंग स्टूडेंट्स इंब मैक्रो कंट्रोलर प्राक्टिकल उन्होंने एक्सपेरिमेंट पाकपो नमे वो अडिशन सब्ट्रैक्शन प्रोग्राम एलिए पातरको फर्स्ट एक्सपेरिमेंट वो अडिशन सब्ट्रैक्शन ना सेकंड यूनिटेर आना उ फर्स्ट एक्सपेरिमेंट वो मल्टीबाइट अडिशन प्रोग्राम ना उल्लान पड़े एपी आपकोडे प्रोग्राम एपी एक्सिक्यूट पड़े वीडियो नाम से पड़ो सरिया एंड सेकंड एक्सपेरिमेंट मल्टिप्लिकेशन डिविशन प्रोग्राम पातम अमेरूम नान உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அடுத்த ப்ரோக்ராம் அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் நம்ம செகண்ட் யூனிட்டில் படித்தோம். அசெண்டிங் ஆர்டர்னால் என்னன்னு சொன்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணுற ப்ரோக்ராம். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் தட் இஸ் ஏறு வரிசைன்னு சொல்லுவீங்க இல்லையா தமிழில், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடியது. உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் வேணான்னு கொடுக்கலாம், அரே ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அரேயோட லென்த் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ஸோ அரேயோட லென்த் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், 5 நம்பர் கொடுக்கலாம், 10 நம்பர் கொடுக்கலாம், 100 நம்பர் கூட கொடுக்கலாம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் நம்பர்ஸில் சின்ன நம்பர்லேருந்து வரிசைப்படி பெரிய நம்பர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இந்த அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம். சரியா? ஸோ அரேங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் எ செட் ஆஃப் நம்பர்ஸ், செட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அரேயோட நீளம் எவ்வளோ இருக்கும், அரேயோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதலே ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராமை செய்ய முடியும். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே செகண்ட் யூனிட்டில் நடத்தியிருக்கேன். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுமே கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் இது. ஆனால் ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளாக வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். சரியா? ஸோ நம்ம வந்து க்வெஸ்சனை பாருங்கள். டு அரே அண்ட் அரே டு அரே அரேஞ்ச் அண்ட் அரே ஆஃப் 8 பிட் அன்சைன்டு நம்பர் ஆஃப் நோன் லென்த் இன் அசெண்டிங் ஆர்டர். டு அரேஞ்ச் அண்ட் அரே ஆஃப் 8 பிட் நம்பர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அன்சைன்டு நம்பர்ஸ், ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அன்சைன்டு நம்பர்ஸ் ஆஃப் நோன் லென்த், தெரிஞ்ச நீளத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன். நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நமக்கு லேபிள், மெமரி லொக்கேஷன், நிமோனிக்ஸ், ஹெக்ஸ் கோட், கமெண்ட்ஸ்னு 5 காலமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ முதல் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிமோனிக்ஸ் எடுத்தோடனே மூ R3 ஹேஷ் 04 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது R3ங்கிற ரெஜிஸ்டரில் 04 அப்படிங்கிற நம்பரை நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸோ R3ங்கிற ரெஜிஸ்டரில் 04 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இமீடியட் டேட்டா இஸ் மூவ்டு. எதுக்காண்டி இந்த R3 வந்து 04 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர், அதாவது நமக்கு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரேயோட நீளம் எவ்வளவு, நம்ம எத்தனை நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அரேயோட லென்த்தை வந்து டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 5 நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். 5 நம்பர்ஸை கொடுத்து அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதனால தான் நான் வந்து அரேயோட நீளம் வந்து 5 அப்படிங்கிறதுனால நீளம் -1, அதை தான் நான் 4 நீங்கள் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ R4 ரிஜிஸ்டர்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த மூ R4 ஹேஷ் 04 மூ R4 ஹேஷ் 04 இதை வந்து ஒன்றை வந்து நம்ம கவுண்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றை வந்து அரேயோட நீளத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், பின்னாடி பார்த்தா தெரியும் R4 வந்து நான் வந்து குறைச்சிட்டே வரேன். ஸோ R4 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கவுண்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை கம்பேரிஷன் முடிஞ்ச உடனே, ஃபுல்லாக கம்பேரிஷன் முடிஞ்ச உடனே குறைச்சிக்கிட்டே வந்தோன்னு சொன்னால், நம்ம வந்து எல்லா கம்பேரிஷனையும் முடித்ததுக்கப்புறமா இந்த R4 என்ன ஆகும்னா 0 ஆகும். அப்போ நம்ம வந்து எல்லா நம்பர்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ R3 வந்து 04 அப்படிங்கிறது அரேயோட லென்த் -1, 5 நம்பர்ஸ் கொடுத்தோம் அரேயில் அப்படின்னா அதில் 1 மைனஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? தென் R4 வந்து நான் கவுண்டராக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிலே நான் 04ங்கிற டேட்டாவை மூவ் பண்ணி வச்சுருக்கேன். தென் மூவ் DPTR ஹேஷ் 8500, இட் இஸ் 8500 அப்படிங்கிற அட்ரஸை வந்து நான் DPTRல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்ரஸ் எதுக்குன்னு சொன்னால் ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸில் நான் அரே ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதும் இது தான், கிவன் டேட்டா கொடுக்குறதும் இது தான். 8500 தான் நான் என்ன பண்ண, எப்பவுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அடிஷன் சப்ராக்ஷன் அடிஷன் ப்ரோக்ராமில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ரோக்ராம்லாம் இங்கே ப்ரோக்ராம்லேயே வந்து டேட்டா கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் இதில் என்ன பண்ணணும்னா தனியாக போய் 8500 அட்ரஸ்க்கு போய் அங்கே வந்து நான் வந்து டேட்டாவை டைப் பண்ணி அனுப்பணும். சரியா? அந்த 5 நம்பர்ஸை வந்து 8500 ஆரம்பித்து ஒவ்வொன்றா கொடுக்கணும். திரும்ப அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா அதே அட்ரஸில் அரேஞ்ச் ஆகி நமக்கு திரும்ப வரும். ஸோ 8500 தான் நம்ம வந்து டேட்டாவை கொடுக்க போகிறோம், அந்த அட்ரஸ் தான் இது.
then இப்போ என்ன பண்றாங்க பாருங்க mu r5 comma dpl mu r6 comma dph dpl dph னா என்னது இந்த dptr வந்து நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன் dpl dph னு ரெண்டா பிரிச்சிருக்கேன் இட் இஸ் டேட்டா பாயிண்டர் லோயர் டேட்டா பாயிண்டர் ஹையர் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம் சரியா ஸோ டேட்டா பாயிண்டர் லோ அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த லோயர் பைட் அட்ரஸ் இப்போ டிபிடிஆரில் என்ன அட்ரஸ் இருக்குது 8500 அட்ரஸ் இருக்குது 8500 அட்ரஸ் இருக்குது ஸோ எடுத்தவுடனே நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த அட்ரஸில் டிபிடிஆரில் இருக்கக்கூடிய 8500 அட்ரஸில் டிபிஎல் வந்து 00 டிபிஹெச் வந்து 85 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க டிபிஎல் வந்து 00 டிபிஹெச் வந்து 85 டிபிஎல்ல வந்து ஆர் ஃபைவ்க்கு மூவ் பண்ணுறேன் ஸோ ஆர் ஃபைவ்ல என்ன இருக்கும்னு சொன்னால் 00 ஆர் சிக்ஸில் என்ன இருக்குன்னா 85 என்ன இருக்கும் 85 ஓகேவா இது சொல்ல சொல்ல ஒரு கையில் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் எழுதிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் புரியும் ஓகே தென் மூ எக்ஸ்ஏ அட் டிபிடிஆர் ஸோ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர் என்னது 8500 அதில் என்ன இருக்கோ அது ஏக்கு மூவ் பண்ணும் அதில் என்ன இருக்கோ அதுக்கு ஏவுக்கு மூவ் பண்ணும் இப்போ 8500 நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நான் கொடுத்துருக்க டேட்டா வந்து 20 என்ன டேட்டா கொடுத்துருக்கேன் 20 அது இந்த 20, 30, 15, 18, 12 இந்த நம்பரை தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் 20 நம்பரை உள்ளே வாங்கியிருக்கேன் ஸோ டிபிடிஆரில் 8500 என்ன இருந்துச்சு 20 அது வந்து ஏக்கு மூவ் ஆகுது ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 20 ஏ இஸ் ஈக்குவல் டு 20 தென் மூவ் பி கமா ஏ ஏல என்ன இருந்துச்சோ அதை பிக்கு மூவ் பண்ணிவிடு இப்போ பி என்ன வந்துடும் 20 ஓகேவா தென் இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் டிபிடிஆரில் என்ன இருந்துச்சு அட்ரஸ் 8500 இப்போ என்ன அட்ரஸ் வந்திருக்கும் 8501 சரியா அடுத்து மூ எக்ஸ்ஏ அட் டிபிடிஆர் இப்போ 8501 என்ன இருக்கோ அதை வந்து ஏக்கு மூவ் பண்ணு 8501 என்ன இருக்குது 30 இருக்குது என்ன இருக்குது 30 இருக்குது ஸோ அதை வந்து இப்போ மூவ் பண்ணுவாங்க ஏக்கு சரியா ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 30 ஏ இஸ் ஈக்குவல் டு 30 தென் மூ ஆர் நாட் கமா ஏ மூ ஆர் நாட் கமா ஏ ஸோ ஏல என்ன இருக்கோ அதை வந்து ஆர் நாட் ரிஜிஸ்டர்லேயும் மூவ் பண்ணி வச்சாச்சு கிளியர் சி கேரி ஃப்ளாகை கிளியர் பண்ணியாச்சு தென் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ கிளியர் சிக்கு அடுத்து சப் பி ஏ கமா பி சப் பி ஏ கமா பி இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க ஏல என்ன இருக்குது நமக்கு லாஸ்ட்டாக 30 இருந்துச்சு பியில் என்ன இருந்துச்சு 20 இருந்துச்சு ஸோ 30 மைனஸ் 20 பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு கேரி எதுவும் உருவாகாது இல்லையா ஆன்சர் என்ன 10 தானே பாசிட்டிவில் வரும் ஸோ கேரி கிடையாது அடுத்த லைனில் நம்ம அதை செக் பண்ணுறோம் ஜம்ப் ஆன் நோ கேரி நெக்ஸ்ட்டு நோ கேரியாக இருந்தால் நெக்ஸ்ட்டுங்கிற இடத்துக்கு போ சரியா இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு கேரி வந்துச்சுன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் பொசிஷனை மாற்றணும் அதாவது சின்ன நம்பரை மேலே கொண்டு போகணும் பெரிய நம்பரை கீழே கொண்டு வரணும்னு அர்த்தம் ஆனால் இப்போ நம்ம பார்த்ததில் 30, 20 அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சின்ன நம்பர் தான் மேலே இருக்குது பெரிய நம்பர் கீழே இருக்குது ஸோ எந்த விதமான மாற்றமும் செய்ய தேவையில்லை ஸோ நோ கேரின்னு அர்த்தம் கோ டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம் டிக்ரிமெண்ட் ஜம்ப் ஆன் நோ ஜீரோ ஆர் த்ரீ கமா ரிப்பீட் ஆர்இபிடின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆர் த்ரீ ரிஜிஸ்டரில் ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் போய் பாருங்கள் மேலே ஸோ ஆர் த்ரீ ஏற்கனவே 4 இருந்துச்சா இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணனா 03 ஆகிடும் என்ன ஆகிடும் 3 ஆகும் இன்னும் 0 ஆகலை அப்போ எங்கே போக சொல்கிறாங்கன்னா ரிப்பீட்டுக்கு போக சொல்கிறாங்க ரிப்பீட் 0 போக சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரிப்பீட் 0 இது ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் ரிப்பீட்டுங்கிற இடத்துக்கு வந்துடுது ஓகே ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துல திரும்ப என்ன கொடுத்துருக்காங்க இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் என்ன கொடுத்துருக்காங்க இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் ஸோ அடுத்த கம்பேரிஷன் ஆரம்பிங்க 5 நம்பர்ஸ் இருக்குன்னா இந்த நம்பரும் இதுவும் கம்பேர் ஆகும் இது ரெண்டும் கம்பேர் ஆகும் இது ரெண்டும் கம்பேர் ஆகும் இது ரெண்டும் கம்பேர் ஆகும் அப்போது 5 நம்பர் இருக்குன்னா நமக்கு 4 கம்பேரிஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆர் த்ரீயில் 4 நம்பரை வாங்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரோம் ஓகேவா இப்போது என்ன சொல்லியிருக்காங்க ரிப்பீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணு லாஸ்ட்டாக என்னென்ன அட்ரஸ் இருந்துச்சு டிபிடிஆரில் 8501 இருந்துச்சு இப்போ என்ன வரும்னா 8502 சரியா
ஸோ 8502 வந்தாச்சு. இப்போ மூவ் எக்ஸ்ஏ அட் டிபிடிஆர். ஸோ 8502 என்ன டேட்டா இருக்கு? 15 இருக்கு. என்ன டேட்டா இருக்கு? 15. ஸோ 15ங்கிற டேட்டா இப்போ ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 15. அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? மூவ் ஆர் நாட் கமா ஏ. ஸோ ஆர் நாட் ஏல இருக்கிறது ஆர் நாட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 15. கிளியர் சி, கிளியர் சி. தென் இந்த இடத்த பாருங்கள், சப் பி ஏ கமா பி. ஸோ திரும்ப ஏவையும் பியையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே ஏல வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னா 15 இருக்குது. பியில் ஏற்கனவே என்ன இருந்துச்சு? 20 இருந்துச்சு. 15 மைனஸ் 20, ஆன்சர் இஸ் மைனஸ் 5. ஆன்சர் இஸ் மைனஸ் 5. ஸோ ஆன்சர் என்ன வருது? அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? மைனஸ் 5 வருது. ஓகேவா? அப்போ என்ன மீனிங்னா, சின்ன நம்பர் கீழே இருக்குது, பெரிய நம்பர் மேலே இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம மேலே கொண்டு போகணும், அதை வந்து நம்ம கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன பாருங்கள், ஜம்ப் ஆன் நோ கேரி நெக்ஸ்ட். நோ கேரியாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். நமக்கு இங்கே கேரி வந்துருச்சு, ஆன்சர் மைனஸில் வந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? கேரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போகாமல் அடுத்த லைனுக்கு வந்துடுங்க. புஷ் டிபிஎல், டிபிஎல். அடுத்து புஷ் டிபிஆர்ஹெச், புஷ் டிபிஎல், புஷ் டிபிஹெச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அட்ரஸ் இருக்குது இப்போ டிபிடிஆரில்? கடைசியாக 8502 இருக்குது. டிபிஎல் என்னது? டிபிஎல் என்னது? 02. டிபிஹெச் என்னது? 85. இது புஷ் பண்ணால் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? புஷ்ஷுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே கன்சர்ன் வித் விச் ரிஜிஸ்டர்? ஸ்டாக் பாயிண்டர். ஸோ என்ன ஆகும்னு சொன்னால், இந்த 8502 அப்படிங்கிற அட்ரஸ்ஸு ஸ்டாக் பாயிண்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். என்ன ஆகிடும்? ஸ்டாக் பாயிண்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ டேட்டா மூவ் டு ஸ்டாக் பாயிண்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எங்கே போய்டும்னா ஸ்டாக் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடும். எதுக்காண்டி இந்த ஸ்டாக் பாயிண்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணுறாங்கன்னா, இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி. சின்ன நம்பரை மேலே கொண்டு போகிறதுக்கு பெரிய நம்பரை கீழே கொண்டு வரதுக்காண்டி தான், இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் இதை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 8502 அட்ரஸ் இப்போது ஸ்டாக் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. மூவ் டிபி, அடுத்து பாருங்கள், மூவ் டிபிஎல் கமா ஆர் ஃபைவ், மூவ் டிபிஹெச் கமா ஆர் சிக்ஸ். ஏற்கனவே ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸில் என்ன இருந்துச்சு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸில் நம்ம என்ன எங்கே சொல்லி வச்சு என்ன வச்சுருந்தோம்? 8500 ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம், சரியா? ஸ்டார்டிங் அட்ரஸ் 8500 இங்கே இருந்துச்சு. ஸோ அதை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆர் ஃபைவ்லேருந்து டிபிஎல்லுக்கும், ஆர் சிக்ஸ்லேருந்து டிபிஹெச்சுக்கும். அப்போது இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், 8500 ஆயிடுச்சு திரும்பியும். ஓகேவா? இப்போ மூ ஏ கமா ஆர் நாட், ஏ கமா ஆர் நாட். ஆர் நாட்டில் கடைசியாக என்ன இருந்துச்சு? 15 இருந்துச்சு. அது வந்து இப்போ டிபிடிஆர் ஏக்கு வந்துருச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு 15. ஏ இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே. தென் மூ எக்ஸட் டிபிடிஆர் கமா ஏ, ஏ 15. அது டிபிடிஆரோட அட்ரஸ்க்கு வந்துருச்சு. டிபிடிஆர் அட்ரஸ் என்னது இப்போ? 8500. அங்கே 15 போயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்த டேட்டாவே இது வரைக்கும் மூணு தான், 20, 30, 15. அதில் 15 இப்போ 8500 மேலே போயிடுச்சு. அதாவது இங்கே இருந்த 15 இங்கே போயிடுச்சு, 20 இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அரேஞ்ச் ஆகும்போது 20 இந்த இடத்துக்கு வந்துடும், 30 இங்கே வந்துடும். ஓகே. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது நம்ம பார்த்த மூணு நம்பர் எது சின்ன நம்பரோ அது மேலே போயிடுச்சு. ஓகே. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்காண்டி தான் இந்த புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ ஏ 8500 இஸ் ஈக்குவல் டு 15. நம்ம செஞ்சாச்சு எக்ஸ்சேஞ்ச். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, திரும்ப ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து நம்ம கொண்டு போய் வச்ச அட்ரஸை திரும்ப வெளியே கொண்டு வரோம். ஸோ பாப் டிபிஹெச், பாப் டிபிஎல். என்ன கொண்டு போய் வச்சோம்? நம்ம உள்ள 8502 வச்சோம், அதை நம்ம திரும்ப வெளியே எடுத்து வந்தாச்சு. இப்போ திரும்ப டிபிடிஆர் அட்ரஸ் என்ன ஆகிடும்னு சொன்னால், பழையபடி இட் பிகேம் 8502. ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதுலே நம்ம பார்த்த நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை வந்து பி ரிஜிஸ்டர்லேருந்து ஏக்கு கொண்டு வராங்க. முதல்ல பாருங்கள், மூ ஏ கம்மா பி, ஏ கம்மா பி. பியில் என்ன இருக்குது? ஏற்கனவே 20 இருந்துச்சு, அதை வந்து இப்போ ஏக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏக்கு கொண்டு வந்தாச்சு. மூ எக்ஸட் டிபிடிஆர் கம்மா ஏ, மூ எக்ஸட் டிபிடிஆர் கம்மா ஏ. ஏல என்ன இருக்குது? 20 இருக்குது. அதை வந்து டிபிடிஆர் அட்ரஸ் என்னது? 8502. ஸோ 8502 20 வந்து சேர்ந்துருச்சு, 20ங்கிறது வந்துருச்சு. தென் ஆர் நாட்டில் என்ன இருக்குது? லாஸ்ட்டாக 15 இருக்கு. அதிலே சின்ன நம்பரை பி ரிஜிஸ்டருக்கு கொண்டு வந்தாங்க. பி வந்து 15, ஏ வந்து 20, ஏ வந்து 20. இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, டிக்ரிமெண்ட் ஜம்ப் ஆன் நோ ஜீரோ ஆர் 3 கம்மா ஆர்இபிடி. திரும்ப ஆர்இபிடிங்கிற லேபிளுக்கு போகிறாங்க. இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கோம்.
again increment DPTR. இப்ப 8502 ன்றது DPTR address இப்ப என்ன ஆகும்னா it becomes 8503. சரியா? move XA at DPTR. So DPTR address என்ன இருக்கு? 8503. 03 ல என்ன இருக்கு? 18 இருக்கு. So 18 இப்ப A க்கு வந்துரும். So A is equal to 18. A is equal to 18. அடுத்த லைன்ல என்ன பண்ணிருக்காங்க? A ல இருக்கறத R0 க்கு மூவ் பண்ணிருக்காங்க. So R0 equal to 18. Then clear C. Clear பண்ணிட்டு subtract பண்ணனும். Sub B A, B. A ல என்ன இருக்கு? 18. B ல என்ன இருக்கு? 15. So 3. Answer என்ன வருது? 3. 18 minus 15. So 3. ஏன்னா 15 தான் சின்ன டேட்டா மேல இருக்கு. இது மாற்ற தேவையில்லை. So 18 minus 15 equal to 3. So carry இல்லை. So jump on, no carry, next. நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னா R3. R3 வந்து ஏற்கனவே 2 இருந்துச்சு. இப்போ R3 என்ன ஆகுனா 1 ஆகும். சரியா? இப்போது R3 வந்து 1 ஆகிடுச்சு. அகெயின் கோ டு ரிப்பீட். ரிப்பீட்டுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் என்ன ஆகும்னா 8504 ஆகும். 8504 என்ன இருக்குது? 12 இருக்குது. ஸோ 12ங்கிற நம்பரை இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஏக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏல இருக்கிறத இப்போ ஆர் நாட்டுக்கு மூவ் பண்ணணும். ஆர் நாட் ஈக்குவல் டு 12. ஆர் நாட் ஈக்குவல் டு 12. தென் சப் பி ஏகமா பி. ஏல என்ன இருக்குது? 12 இருக்குது. பியில் என்ன இருக்குது? கடைசியாக வந்து பியில் வந்து 15 இருந்துச்சு. ஸோ 12 மைனஸ் 15 மைனஸ் 3. ஸோ 12 வந்து சின்ன நம்பர்னால நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் மைனஸ் 3 வருது. கேரி இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டுக்கு போகக்கூடாது. இப்போ திரும்ப இன்டர்சேஞ்ச் பண்ணணும். புஷ் டிபிஎல், புஷ் டிபிஹெச். ஸோ ஏற்கனவே R5 R6. இப்போ நம்ம கடைசியாக என்ன இருந்துச்சு? R5 R6க்கு அடுத்த ஸ்டெப்பில் போகலாம். இப்போ கடைசியாக என்ன அட்ரஸ் இருக்குன்னா 8504. அப்போ புஷ் பண்ணால் இந்த 8504ங்கிற அட்ரஸ் வந்து ஸ்டாக் பாயிண்ட்டில் போய் ஸ்டே ஆகிடும். சரியா? 8504 எங்கே போயிடும்? ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போ டிபி R5ல இருக்கிறது டிபிஎலுக்கு வரும். R6ல இருக்கிறது டிபிஹெச்சுக்கு வரும். ஏற்கனவே R5 R6ல என்ன இருக்குன்னா 8500 இருக்குது. இப்போ அகெயின் இந்த டிபிடிஆர் அட்ரஸ் பிகம்ஸ் 8500. ஸோ 8500 வந்துருச்சு. R0ல என்ன இருக்குது? மூ ஏக்கம்மா R0 கொடுத்துருக்காங்க. R0ல 12 இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 12. ஏ இஸ் ஈக்குவல் டு 12. ஏ மூ எக்ஸட் டிபிடிஆர் கம்மா ஏன்னு சொல்லும்போது ஏல இருக்கக்கூடிய 12 வந்து டிபிடிஆர் அட்ரஸ்க்கு வந்துடும். இட் இஸ் 8500க்கு இப்போ என்ன வந்துருச்சுன்னா 12 வந்துருச்சு. சரியா? ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 12 தான். அது வந்து இப்போ என்ன வந்துருச்சு? மேலே வந்துருச்சு. மிச்ச நம்பர்ஸ்லாம் கீழே வந்துடும். ஸோ இருக்கிறதுலே பெரிய சின்ன நம்பர் மட்டும் மேலே வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 4 கம்பேரிசன் முடிச்சிருக்கோம். 4 கம்பேரிசன் முடித்தோடனே இருக்கிறதுலே சின்ன நம்பர் முதல் பொசிஷனை ஆக்கிபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த 4 கம்பேரிசன் மூலமாக ஒரே ஒரு வேலை தான் முடிச்சிருக்கோம். அது என்னென்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் மேலே இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஓகே, இனி இந்த இடத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அடுத்தது இந்த கம்பேரிஷன் மிச்சிருக்கக்கூடிய 4 நம்பர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணி அதை வந்து அதில் ஏதோ சின்ன நம்பரோ அதை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு வருவோம். சரியா? இது மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக நடந்து அடுத்து வந்து 3 கம்பேரிஷன் நடக்கும். இந்த இடத்த விட்டுட்டு இந்த 3 கம்பேரிஷன் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து 2 கம்பேரிஷன் நடக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 1 கம்பேரிஷன் நடக்கும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்வர்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கம்பேரிஷன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு நம்பராக வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 8500 நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 12 கொண்டு வந்துட்டோம். அடுத்தது கொண்டு வந்த பிறகு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்? ஏல இருக்கிறத இந்த 8500 கொண்டு வந்துட்டோமா? மூ பி கம்மா R0. பி கம்மா R0. R0 ரெஜிஸ்டரில் கடைசியாக என்ன இருக்குது? 12 இருக்குது. இப்போ வந்து 12 வந்து பிக்கு மூவ் பண்ணியாச்சு. 12 வந்து பிக்கு மூவ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே பாப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டோம். டிபிடிஆர் அட்ரஸை வந்து 8504 கொண்டு போனோம்லையே அதை வந்து முதல்ல வெளியே கொண்டு வந்துருங்க. 8504 வெளியே வந்துடும். இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் வந்து வெளியே 8504 வந்துருச்சு. அதில் பியில் இருக்கிறத ஏக்கு மூவ் பண்ணுங்கள். பியில் கடைசியாக என்ன இருந்துச்சுன்னா 15 இருந்துச்சு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 15. தென் 8504 ஏல இருக்கிறத டிபிடிஆர் அட்ரஸ்க்கு மூவ் பண்ணுங்கள். சரி, 8504க்கு இப்போ 15 வந்துருச்சு. ஸோ மேலே இருந்தது இப்போ கீழே வந்துருச்சு. சரியா? ஸோ 12க்கு அடுத்து தானே 15 வரணும். இப்போயே இப்படி கீழே வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க.
இப்போ ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து அரேஞ்ச் ஆகும்போது டுவெல்லுக்கு அடுத்து 15 வந்துடும். ஓகே, இப்போது மூ பி கமா ஆர் நாட், ஆர் நாட்டில் கடைசியாக 12 இருந்துச்சு, இப்போ பியில் வந்து 12 வந்துடும். ஓகேவா? ஸோ டிக்ரிமெண்ட் ஜம்பான் நோ ஜீரோ ஆர் த்ரீ கமா ஆர் இபிடி. ஆர் த்ரீ வந்து ஏற்கனவே 1 இருந்துச்சு, இப்போ ஆர் த்ரீ என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. ஸோ ரிப்பீட்டுக்கு போக தேவையில்லை, திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க. டிக்ரிமெண்ட் ஆர் ஃபோர், ஆர் ஃபோரில் என்ன இருக்குது, 4 இருக்குது, இப்போ என்ன ஆகும்னா 3 ஆகிடும். இதுதான் கவுண்டராக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன். ஸோ ஆர் ஃபோரில் 4 இருக்குது, இப்போ என்ன ஆகுனா 3 ஆகிடும். மூ ஏ கமா ஆர் ஃபோர், ஸோ ஆர் ஃபோரில் இருக்கிறத ஏக்கு மூவ் பண்ணுங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ தென் மூ ஆர் த்ரீ கமா ஏ, ஆர் த்ரீயில் ஏல இருக்கிறத ஆர் த்ரீ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுங்கள். இன்க்ரிமெண்ட் ஆர் ஃபோர், இன்க்ரிமெண்ட் ஆர் ஃபோர், ஆர் ஃபோரில் என்ன இருக்குது, திரும்ப ஏல ஆர் ஃபோரில் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிங்களே, அது திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணுங்கள், ஆர் ஃபைவ்ல இருக்கிறத வெளியே டிபிஎல்க்கு வாங்க, ஆர் சிக்ஸில் இருக்கிறத டிபிஹெச்சுக்கு வாங்க. என்ன இருக்குது, ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸில் டிபிடிஆரில் வந்து 0085 இருந்துச்சு, இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் பிகம்ஸ் 8500. அகெயின் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள், அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால் 8501 ஆகும். என்ன ஆகும், 8501, சரியா? அகெயின் என்ன பண்ணுறீங்க, ஆர் ஃபோரை வந்து டிக்ரிமெண்ட் ஜம்பான் நோ ஜீரோ ஆர் ஃபோர் கமா ஆர்இபிடி 1க்கு போகிறோம். ஆர் ஃபோரில் என்ன இருந்துச்சு, 4 இருந்துச்சு, 4 இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா 3 ஆகிடும். தென் 3 ஆகி இன்னும் 0 ஆகலை, ஸோ கோ டு ஆர்இபிடி 1, ரிப்பீட் 1க்கு போங்க. இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட கடைசி டிபிடிஆர் அட்ரஸ் வந்து 8501 இருக்குது, அதை வந்து ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு பழையபடி நமக்கு கம்பேரிஷனை நடத்துங்க. இப்போ நடத்தும்போது என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இடத்துல 12 வந்து ஸ்டோர் ஆகிருந்துச்சு, இப்போ அடுத்து நீங்கள் 3 கம்பேரிசன் பண்ணும்பொழுது 15 வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ 12-15 அரேஞ்ச் ஆகிடும். அடுத்து இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்கும். திரும்ப அதை 2 தடவை கம்பேர் பண்ணிங்கன்னா அடுத்தது 18 இந்த இடத்துக்கு வந்துடும். அகெயின் 1 நம்பரை கம்பேர் பண்ணும்பொழுது 20 இங்கே 30 இங்கே அரேஞ்ச் ஆகி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. 12, 15, 18, 20, 30 இந்த மாதிரி ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை தடவை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து அரேயோட லென்த்தை மட்டும் கரெக்டாக கொடுத்து நமக்கு வேண்டிய அளவு நம்பர்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் இதை வந்து செக் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசைனிங் ஆர்டர் ப்ரோக்ராம். இப்போ இந்த ஒரே சீக்வன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து மாறி மாறி செய்யும் பொழுது எல்லா நம்பர்ஸுமே 100 நம்பர்ஸ் கொடுத்தா கூட வேகமாகவே வந்து ஆகிடும்னா அரேஞ்ச் ஆகி கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனையும் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இப்போ வந்து பார்த்து முடிச்சிருக்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராமுடைய ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரோக்ராமை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத இந்த கிட்டில் வந்து காமிக்க போகிறேன். இது நம்ம ஏற்கனவே அடிஷன் ப்ரோக்ராம்லையும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ரோக்ராம்லையும் நீங்கள் பார்த்த கிட்டு தான், அதே கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோடய ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 8200. இதை பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கிறது 8200. இதை நான் வந்து ஆப்கோடெல்லாம் முதல்ல என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஆப்கோடாக பாருங்கள், நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கோமோ அதை அதுக்கு தகுந்த ஆப்கோட் லிஸ்ட்டை பார்த்து இந்த ஆப்கோடை நான் வந்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8200 7B அப்படிங்கிற ஆப்கோட் என்ட்ரு ஆயிருக்கு. ஒவ்வொன்றா அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். 8201 04, அடுத்து 8202 7C, 8203 04, தென் 8204 90, 05 85, 06 00. ஸோ நீங்கள் ஏதாவது ஆப் கோட் எழுதி நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் கோட் கூட நீங்கள் எழுதியிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஆப் கோட் எழுத தெரியல, டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. எப்படி ஆப் கோட் எழுதணும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தாலும் இன்னொருத்தர நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? 8207 AD, 08 82, 09 AE, 07 83. இந்த 82, 83 இதெல்லாம் வந்து உங்கள் ஆப்கோட் லிஸ்ட்டில் வந்து இந்த அட்ரஸ் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிபிஎல் பிபிஹெச்சோட அட்ரஸ், அதாவது டிபிடிஆர் ரெஜிஸ்டரில் நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம், டிபிஎல் லோ டிபிஎல் ஹைன்னு பிடிச்சிருப்போம். இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்னு ஒரு டேப்லா காலம் போட்டிருப்பாங்க, அதில் வந்து இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடமாக எப்போயும் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இந்த 82, 83 இதெல்லாம். அடுத்தது இ நாட் இன்ஸ்ட்ரக்ஷன். இ நாட் வந்து இருக்குன்னா மூ எக்ஸ்ஏ அட் டிபிடிஆர், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு
E0 அப்படிங்கிற ஆப் கோட் தென் F5 0D F0 இந்த F0 வந்து பி ரிஜிஸ்டருடைய அட்ரஸ் நம்ம டெம்பரரி ரிஜிஸ்டர் பி ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதோடைய அட்ரஸ் இந்த F0 அடுத்தது A3 அகெயின் E0 F8 C3 வந்து கிளியர் சிக்கான ஆப் கோட் தென் 95 F0 அகெயின் நம்ம இங்கே பி ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அதனால F0 அப்படிங்கிற அட்ரஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் 50 1 3 1 3 எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் கொடுத்துருக்கோம் ஜம்ப் ஆன் நோ கேரி நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குன்னு பார்த்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த 1 3 அப்படிங்கிற இந்த ஆப் கோட் வரும் தென் C0 புஷ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆப் கோட் 82 அகெயின் டிபிஎல் ரிஜிஸ்டருடைய ஆப் கோட் இது C0 83 அடுத்தது 83 8D 82 8E 83 அடுத்து E8 F0 D0 83 D0 82 E5 F0 அடுத்து 88 F0 தென் DB E3 1C EC FB கொஞ்சம் ப்ரோக்ராம் பெருசு அதனால் நாங்கள் நிறைய அப்கோட்ஸ் வருது தென் 0C 8D 82 8E 83 A3 DC D1 80 FE சரியா ஸோ இந்த FE இதோட வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்கோடு இதெல்லாமே முடியுது இதோட முடிக்கக்கூடாது இன்னொரு தடவை இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம டேட்டா வந்து ப்ரோக்ராம்குள்ளேயே கொடுத்துருப்போம் அதனால் தனியாக போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராமில் நம்ம தனியாக போய் என்ட்ரு பண்ணணும் நம்ம டேட்டா கொடுக்குற அட்ரஸ் என்னன்னு சொன்னால் 8500 ஸோ இந்த அட்ரஸை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் அப்புறமா தான் நான் டேட்டா வந்து கொடுக்க போகிறேன் சரியா இப்போ நான் என்ன டேட்டா கொடுக்க போகிறேன்னு சொன்னால் 8500 ஃபஸ்ட்டு 20 அடுத்தது 30 தென் 15 அடுத்து 18 அடுத்தது 12 இப்படி டேட்டாஸ் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து 20 30 15 18 12 இதுதான் நான் கொடுத்துருக்க அரே ஆஃப் நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் தட் இஸ் ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொடுத்துருக்கிறதுலையே வந்து சின்ன நம்பர் 12 அதுக்கடுத்து 15 அதுக்கடுத்து 18 20 30 இந்த ஆர்டரில் நமக்கு ரிசல்ட் வரணும் வருதாங்கிறத பார்க்கலாம் சரியா ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ரீசெட் போயிட்டு ஸ்டார்டிங் அட்ரஸ் 8200 கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்னு கொடுங்க எக்ஸிக்யூட்னா இந்த இ சிம்பிள் டிஸ்பிளே ஆகும் இது வந்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன அட்ரஸில் வந்து டேட்டா கொடுத்தோமோ அந்த அட்ரஸ்லேயே போய் பார்க்கணும் ஓகேவா ஸோ ரிசல்ட் திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு 8500 போய் இந்த ADS-ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்குது வரிசையாக வரும் பாருங்க நான் முதல்ல கொடுத்தது 20 தான் கொடுத்தேன் ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு முதல் நம்பர் 12 இருக்கிறதுக்கே சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு வந்திருக்கா அடுத்தது 15 அதுக்கடுத்து 18 20 அதுக்கடுத்து 30 ஸோ நம்ம என்ன அரே ஆஃப் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் நீளமாக கொடுத்தாலும் சரி தான் நம்ம கொடுத்துருக்க வரிசைப்படி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வந்து வரிசையாக அரேஞ்ச் ஆகும் என்ன ப்ரொசீஜர்னால் மற்ற ஏற்கனவே பார்த்த ரெண்டு ப்ரோக்ராம்லேருந்து என்ன வித்தியாசம்னு சொன்னால் இதில் தனியாக போய் ஒரு நம்ம வந்து ஒரு அட்ரஸை கொடுத்து அதில் நம்ம இன்புட் கொடுத்து அதே அட்ரஸில் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவுட்புட் பார்க்குறோம் ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் சில இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம்லேயே நம்ம டேட்டா கொடுத்துருவோம் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும் ஓகேவா ஸோ இதுதான் இப்போ அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் இது எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரொசீஜர் காமிச்சிருக்கேன் வேணால் இன்னொரு தடவை உங்களுக்கு 8500 அட்ரஸில் வேறு ஏதாவது டேட்டா கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ திரும்ப 8500 போயிட்டேன் இப்போ வேறு டேட்டா கொடுக்குறேன் 40 அடுத்தது 23 அடுத்தது 40 அடுத்து 23 அடுத்து 08 தென் 11 30 இப்படி கொடுத்துருக்கேன் ரீசெட் பண்ணிவிட்டு 8200 ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அகெயின் ரீசெட் பண்ணிவிட்டு 8500 அட்ரஸில் போய் ஆன்சரை பாருங்கள் ஸோ கொடுத்ததுலேயே சின்ன நம்பர் 08 முதல்ல வந்திருக்கு அடுத்தது 11 அதுக்கடுத்தது 23 அதுக்கடுத்து 30 அதுக்கடுத்து 40 ஸோ என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்